உங்கக பண்ண எல்லாத்தையும் வெச்சு தான் இத நான் சொல்றேன். இந்த விஷயமும் அஞ்சலையோட நாடகத்துல ஒன்னு தான். நீங்க உங்களை நம்புனதுல தப்பே இல்ல. உங்க உள் உணர்வு சொன்னது சரி. அஞ்சலைய நம்பின வர போடுங்க. அவங்கள நீங்க நேர்மையா நேசிச்சீங்க. உண்மையா இருந்தீங்க. ஆனா அவங்க எப்போதுமே உங்களை அப்படி நடத்தல. எந்த விஷயத்துல விட்டு கொடுத்தாலும் இந்த விஷயத்துல என் புருஷன் தப்பு பண்ணிருப்பாருன்னு யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். உங்களை விட்டும் தர மாட்டேன். தைரியமா இருப்போம். இதெல்லாம் வெத்த நாடகம்ங்க. இவ்ளோ நடந்துருக்கு. இதுவரை ஒரு வார்த்தை கூட ஏங்க இத பத்தி என்கிட்ட சொல்லல. சம்பந்தப்பட்டவன் நாங்க. ஏங்க என்கிட்ட சொல்லல. நான் அன்பு நம்பி ஏமாந்திருக்கேன். அஞ்சலி இப்படி தான நீங்க அன்னைக்கே சொல்லியிருந்தா எவ்வளவு ஈஸியா நான் அஞ்சலி ஃபேஸ் பண்ணிருப்பேன். ஏங்க சொல்லல. சொல்லிருக்கலாம். அப்போ சொல்ல தான் வந்தேன். ஆனா சொல்லாம இருக்கவே தான் ஏ மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு எவ்வளவு உறுதியானதுன்னு ஊருக்கே தெரிஞ்சிருக்கு. அஞ்சலி சரியோ தப்போ அதுக்காக நீங்க அஞ்சலி கைவிடல. என்னோட வாழ்ணும்னு ஆசைப்பட்டீங்க. ஏ மேல இருக்கிற அன்புனால தானே என்ன நீங்க தேர்ந்தெடுத்தீங்க. அப்புறம் எதுக்குங்க அஞ்சலி பண்ண பழைய விஷயத்த சொல்லணும். உங்களுக்கு அவங்க மேல இருந்த அன்பு நேர்மையா இருந்துச்சு. அதனை காயப்படுத்த விரும்பல. அஞ்சலியை நீங்க வேணாம்னு சொன்னப்பவே நீங்க அவங்களை தோக்கடிச்சிட்டீங்க. அதுவே எனக்கு போதும்னு இருந்துச்சு. அஞ்சலி பத்தி பேசவே வேணான்னு நான் சொல்லாம இருந்தேன். ஆனா இப்போ அவசியம் வந்திருக்கு. அஞ்சலி குணம் உங்களுக்கு முழுசா தெரியணும். அதான் சொல்லிட்டேன். அஞ்சலி நிழல கூட நீங்க நெருங்கிருக்க மாட்டீங்க நான் நம்புறேன். நீங்களும் அதே நம்புங்க. வீட்டுக்கு போலாம். இதோட இத மறந்துருங்க. நான் உங்க கூட இருக்கேன். நான் உங்களை நம்புறேன். தேங்க்ஸ் முத்தழகு. ரொம்ப பயந்துதான் நானே வந்தேன். எனக்கே குழப்பமா இருக்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் எந்த விதத்துல சொல்லி புரிய வைப்பேன்னு நினைச்சேன். நீங்க என்ன தெளிய வச்சிட்டீங்க. நான் நம்பினதுதான் சரி. இனி எனக்கு எந்த பயமும் இல்லைங்க.